Dear students, I am Karthikeyan. Unit 1, relation and function la representation of function and type of function nam indha video la paaka porom. Representation of function abingiradha portha varaikum nam eppadi kurikka porom abingiradha munnadi class la nam paathutom. Set of ordered pairs, table form, arrow diagram, graph indha method la nam represent panna porom or function. Every function can be represented by a curve in a graph. ஒரு வளை வரையாக நம்ம ஒரு graphல நம்ம குறிப்போம். ஒரு curve இதல தான் நம்ம குறிக்க போறோம். But not every curve drawn in a graph will represent a function. ஒவ்வொரு வளை கர்வும் ஒரு ஃபங்ஷனை குறிக்கணும்ங்கற கட்டாயம் இல்ல. The following test will be The following test will help us determine the given curve is a function or not. ஒரு ஃபங்ஷனா அந்த கர்வ் வந்து ஒரு ஃபங்ஷனா இல்லையா அப்படிங்கறதை நம்ம ரெண்டு டெஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். எது? வெர்டிகல் லைன் டெஸ்ட், ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன். என்ன டைப் இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 1 1 ஃபங்ஷன், many one ஃபங்ஷன், on two ஃபங்ஷன், in two ஃபங்ஷன். இப்போ இந்த ஃபங்ஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படினா நம்ம எலாபரேட் பண்ணி ரொம்ப கிளியரா சொல்லலாம் அப்படினா நிறைய நம்ம டைம் எடுக்கும். சோ ஜஸ்ட் லைக் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம பாத்துட்டு போவோம். 1 1 ஃபங்ஷன். ய ஃபங்ஷன் ய such that a to b is called 1 1 ஃபங்ஷன் if distinct elements of a have distinct images in b. கவனிச்சு பாருங்களேன், இங்க ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ சம் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்னு நடந்திருக்குது. இது நடந்தது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒன்னு அப்படிங்கிறதுக்கு பிங்கிற செட்ல ஏங்கிற ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இருக்கு. அதே மாதிரி டூங்கிற டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கு பிங்கிற ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் தான் இருக்கு. சோ ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட்னா தனி தனித்துவமான ஒரு தனித்தன்மையான ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு தனித்தன்மையான ஒரு உறுப்பு தான் ஒரு இமேஜ் தான் நமக்கு பீல இருக்கணும் அப்படிங்கறத தான் இதோட கண்டிஷன். ஏ 1 1 ஃபங்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் an இன்ஜெக்ஷன். அதாவது இது ஒரு புற சார்பு அப்படினு மட்டும் தான் நம்ம இத சொல்ல போறோம். இது வந்து ஒரு ஒரு புற சார்பு அப்படிங்கிறது இதுக்கு மற்றொரு பெயர். அதுக்கடுத்தது மினி ஒன் ஃபங்க்ஷன். மினி ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. ஏ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் ஏ டு பி இஸ் கால்ட் மினி ஒன் ஃபங்க்ஷன் இஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேவ் சேம் இமேஜஸ் இன் பி. இதை கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஏங்கிற செட் இருக்கு, இப்ப பிங்கிற செட் இருக்கு. இதுல இருக்கிறது எல்லாமே பர்சன்ஸ் ஜென் நம்ம கணக்கு வச்சுப்போம். இந்த செட்ல இருக்கிறவங்க எல்லாம் நபர்கள். இது வந்து ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்ல இது நடந்து ஓடிக்கிட்டு இருக்கிற படங்கள். ஒன்னு பிலிம் ஒன், பிலிம் டூ, பிலிம் த்ரீ அப்படிங்கிறது. இப்ப இதுல என்ன சொல்லிருக்கோம் பாருங்களேன். மெனி ஒன் ஃபங்க்ஷன் இஃப் டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேவ் சேம் இமேஜஸ் இன் பி. இப்ப பாருங்களேன், பி ஒன் அப்படிங்கிற பர்சனும் P4 ங்கற போஷனும் P6 ங்கற போஷனும் எல்லாம் என்ன நினைக்கலாம், ஒரு film 1 அப்படிங்கறது போகலாம் அப்படினு நினைக்கலாம். இந்த குரூப்லயே டிஃபரண்ட் ஒபினியன்ஸ் இருக்கலாம். இந்த ஏழு பேருக்குள்ளேயே டிஃபரண்ட் ஒபினியன் இருக்கலாம். என்ன, P1 அப்படிங்கறவரும் P4 ங்கறவரும் P6 ங்கறவரும் என்ன film 1 போகணும்னு நினைக்கலாம். அதுக்கு அடுத்து P3 P6 இவங்க ரெண்டு பேரும் என்ன P7 P3, P7 இவங்க ரெண்டு பேரும் film 2 போலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கடுத்து P2, P5 இது இவங்க ரெண்டு பேரும் F3ங்கிற ஒரு filmக்கு போகணும் விருப்பப்படலாம். இதுல பாருங்க, இப்போ இதுல 1, 2, 3 இந்த மூணுக்குமே Bல என்ன இருக்கு, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கு. அதைத்தான் நமக்கு இங்க சொல்லியிருக்கு. சரியா? Yep, such that A to B is called many one function if two or more elements of A have same images in B. Yeah, function yeah, such that A to B is called many one function.
அப்போ இது many ரெண்டு மூணு ரெண்டுக்கு மேற்பட்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இந்த எலிமெண்ட்ஸ்க்கு b ல ஒரே ஒரு இமேஜ் மட்டும் இருந்துச்சு அப்படினா அது many one function if f it is not one one function இது வந்து it is not one one function இதனால one one function அப்படிங்கறது என்னன்னு சொல்லி பாருங்க distinct element of a has distinct image distinct element க்கு ஒரு distinct இமேஜ் தான் b ல இருக்கணும் அப்படிங்கறது one one function ஓட கண்டிஷன் சோ அதனால f it is not one one right on to function a function f such that a to b is said to be on to function if the range of f is equal to the codomain of f அதாவது இந்த a to a function a to b is said to be onto function if the range of f is equal to range of f என்ன அப்படினா range னா நமக்கு என்னன்னு தெரியும் அதாவது a ங்கற செட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்க்கு ஏதோ சம் கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணி b ங்கற செட்ல கிடைக்கக்கூடிய இமேஜ்க்கு பேர் தான் range அப்படி நமக்கு தெரியும் இந்த range எப்படி இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க equal to the codomain of f சரியா codomain இந்த இருக்கு இதுதான் codomain ஓகேவா இந்த codomainல இருக்கக்கூடிய எலிமெண்ட்க்கு இதோட ரேஞ்ச் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் ரைட்டா அப்படி இருந்தது அப்படினால் அது on to function every element in the codomain b has a free image in the domain a இப்போ இந்த codomainல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கா பாருங்க ப்ரீ இமேஜ் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு ரைட் and on to function is also a subjection அதாவது இன்ஜெக்ஷன் அது வந்து ஒரு புற சார்பு இது ஒரு மேல் சார்பு அப்படிங்கறதை நாம சொல்லலாம் ரைட் அடுத்து into function a function f such that a to b is called an into function if there exists at least one element in B which is not the image of any element of A நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ இந்த Bங்கற செட்ல இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட்ல ஏதோ ஒரு எலிமெண்ட்க்கு A இல ஒரு ப்ரீ இமேஜ் இருக்காது சரியா a function f A to B is called into if it is not onto appo idu paarengale idu into vaga irukum appdinu solliyaachu appina into vaga irukano appinal idu it is not onto inge paarenga idu onto la enna endradha nam solirukom inda range ellathukume inda idu ellame same a irukum b ingra set la irukkuriya elements range um samama inda codomain la irukkuriya element um inda range um samama irukanum nu solirukom ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்னு நம்ம சொல்லிருக்கோம் ரைட்டா இங்க பாருங்க இதுல இதுக்கு ப்ரீ இமேஜ் இல்ல சோ அதனால இட் இஸ் நாட் ஆன் டு தி ரேஞ்ச் ஆஃப் f இஸ் a ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடோமைன் ஆஃப் f தி ரேஞ்ச் ஆஃப் f இஸ் a ப்ராப்பர் சப்செட் இது வந்து என்ன அப்படினா இதோட ரேஞ்ச் என்ன எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனா இந்த b ங்கற செட்டுக்கு இந்த கோடோமைன் இதுதான் கோடோமைன் b ங்கற செட் தான் கோடோமைன் சோ இந்த கோடோமைனோட ப்ராப்பர் சப்செட் ஆக இருக்கும் ரைட்டா அதுக்கு அடுத்து பைஜெக்ஷன் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேजेस இன் b டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேजेस இன் b அதாவது இங்கே சொன்ன மாதிரி தான் இந்த 1 1 ஃபங்ஷன் இந்த 1 1 ஃபங்ஷன் தான் இங்க ரைட்டா இந்த 1 1 ஃபங்ஷன் என்ன எவ்ரி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்க்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் இமேஜ் b ல இருக்கும் ரைட்டா and every element in b has a free image இது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு free image இருக்கும் அப்போ 1 1 ஃபங்ஷன் and on to ஃபங்ஷன் இந்த ரெண்டு கண்டிஷன் இதுல வந்திருதா 1 1 ஃபங்ஷனையும் on to ஃபங்ஷனும் சேர்ந்து வர்றது பைஜெக்ஷன் பைனாலே நமக்கு என்னன்றது தெரியும் பைங்கிறது இரண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரியா ஓகே போத் 1 1 and onto functions f
is called a bijection from A to B. In the video, you will put it in like pannunga, subscribe pannunga, share pannunga. You will put it in the comment box. Thank you.